வெல்கம் டு அபவுட் ஆர் லேர்ன். அதாவது நம்ம எல்லாருமே யோசிப்போம் தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம்னா எதையாவது ஒன்று வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிப்போம். அது நீங்களாக இருந்தாலுமே நானாக இருந்தாலுமே எல்லாருமே, ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம எதையாவது நான் சாதிச்சா மட்டும்தான் என்னது நமக்கான அடையாளத்தை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்ம யோசிப்போம். ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் அதை வந்து சாதிக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியல, ஆனால் ஒரு சில பேர் அதை முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி வந்து பாதிலேயே ஸ்கிப் ஆகிடுது, பாதிலேயே அதை பண்ண தள்ளி போட்டுறாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும் நம்ம எல்லாருமே கவனிக்கணும், வாழ்க்கையில சாதிக்கிறது வந்து எல்லாருமே வந்து என்னது ஒரே மாதிரியான மனிதர்கள் மட்டும்தான். அவனுக்கு பிரெயின் இருக்கிறது எல்லாமே, ரெண்டு கண்ணு ரெண்டு காது எல்லாமே சேமா தாங்க இருக்கு. ஆனா என்னது அவனோட யோசிக்கிற அந்த வே ஆஃப் திங்கிங் இருக்கு பாத்தீங்களா, நான் வந்து லைஃப்ல எதையாவது ஒன்னு அச்சீவ் பண்ணோம் அதுக்காக அவன் எப்படி யோசிக்கிறான் அதான் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம நம்மளோட லைஃப்ல எதையாவது ஒன்று சாதிக்கிறதுக்காக நான் வந்து எப்படி யோசிக்கிறேன் அதை நம்ம என்ன பண்ண அப்படின்னா எந்த விஷயத்தையுமே அச்சீவ் பண்ணுறது நமக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து சாதிச்ச பீப்புள் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ஈஸியாக வந்து சாதிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம யாரும் எல்லாருமே சொல்லவே முடியாது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்களும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு மேலே வரும்போது அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை கற்றுக்கிறாங்க. அதாவது உலகத்திலேயே ஒரு பெஸ்ட் டீச்சர் யாருன்னு கேட்டால், நீ எல்லாருமே என்ன சொல்லுவீங்க, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு வந்து சங்கீத டீச்சர் தெரியும், மல்லிகை டீச்சர் தெரியும் அப்படின்னு அப்படின்னா ஒரு பாண்டிகை ஒரு சார் இருந்தார். நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய பேர் சொல்லுவோம். ஆனால் ரியலாக வந்து ஒன்லி பெஸ்ட் டீச்சர் யார் அப்படின்னா அனுபவமே, அனுபவமே சிறந்த ஆசைன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து அனுபவத்தை விட மற்ற யாருமே வந்து நிறைய விஷயத்த நமக்கு வந்து கற்றுக் கொடுக்க முடியாது. நீ எங்கே போனாலுமே இப்போ நான் ஒரு சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதில் நமக்கு என்ன நான் ஒரு தடவை சமைக்கும் போது எனக்கு அது என்ன பண்ணும், நீ இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாத அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கும். லைஃப்லையுமே அதே தான், நீ லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் எங்கே போனாலுமே எந்த இடத்துக்கு போனாலுமே ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்து என்ன தப்பு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பு நம்மளோட சக்ஸஸ் என்னது அப்படின்னா ஆரம்பிச்சிடும். நம்ம யாருமே அதை மட்டுமே என்ன பண்றது இல்லை அப்படின்னா யாருமே வந்து தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்துனது நமக்கு சக்சஸ் கிடைக்குதோ இல்லை ஃபெயிலியர் கிடைக்குதோ, ஆனா நமக்கு அங்கிருந்து கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எந்த லெவலுக்குமே கொண்டு போகும். ஒண்ணு இல்லை, நீங்க ஒரு பெரிய மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய மலையில வந்து நீங்க ஏறணும். ஏறும்போது பாத்தீங்க அப்படின்னா நேரம் இங்க இருந்து ஏறுறீங்க, ஏறும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கரெக்டா. ஏற நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்போ ஏற போகிறோம், கண்டிப்பாக போயிடலாம் வேணாம் அந்த மாதிரி நம்ம தோண ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஏறிட்டு அங்கே மேலே நின்று நீங்கள் அந்த மலையோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு, இதையோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. வாழ்க்கை இதே போல தான், வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு படிக்கட்டை நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னது நமக்கு போயிட்டே இருக்கும். அதே போல நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம தண்ணி பாத்துக்கலாம். நீங்க நம்ம தண்ணி குடிப்போம் டெய்லியுமே தண்ணி, அந்த தண்ணி பாத்தீங்கப்பா நீங்க ஒரு பாட்டில ஊத்துறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல மாறும், ஒரு கிளாஸ்ல ஊத்துறீங்களா அதுக்கு தகுந்தாப்புல மாறும், ஒரு கிண்ணத்துல ஊத்துறீங்களா நீங்க எந்த இடத்த ஊத்துறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அது என்னாகும் மாற ஆரம்பிச்சிடும். ஆனா நம்மளுமே அதே போலதான் இருக்கணும், அந்த தண்ணி மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்மளால வாழ்க்கையில என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாதிக்க முடியும். இப்ப ஒரு பெரிய தடை இருக்குங்க, அந்த தடையை பார்க்கும்போது தண்ணி என்ன பண்ணும், எனக்கு வந்து தடை இருக்கு அப்படிங்கிறதுனால அப்படி நின்றுமான கண்டிப்பா முயற்சி பண்ண ஆரம்பிக்கும். வேற ஏன் வழி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அது வழியை வந்து உருவாக்கியாவே ட்ரை பண்ணும். ஏன்னா தண்ணி மாதிரி நம்ம எப்போதுமே இருக்கணும், ஏன்னா தண்ணி வந்து ஒரு இடத்த வந்து வருது அப்படின்னா எல்லாமே சேர்ந்துதான் வருது, வரும்போது நிறைய தடைகள் எல்லாமே என்னது தூக்கி போட்டு அது போக ஆரம்பிக்குது. நம்ம தண்ணி மாதிரி இல்லை அப்படின்னா நம்மளால வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தையுமே கடக்க முடியாது. ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது முக்கியமானது, நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி வந்து இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சாதிக்கணும் அப்படின்னாலுமே நமக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எண்ணங்கள். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நிறைய ஹீரோஸ்லாம் அஜித் கூட சொல்லியிருக்காரு, அஜித் தனுஷ் நிறைய பேர் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்த மனசு எப்படியோ அந்த மாதிரிதான் அவனுக்கு வாழ்க்கை அமையும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா நமக்கு இன்னும் ரொம்ப நல்லது. எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்றது இல்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, அதுக்கான அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? எண்ணங்கள் செயலாக, செயல் பழக்கமாக, பழக்கம் வழக்கமாக, வழக்கம் வாழ்க்கையாக. அப்ப நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதே போல நம்மளோட வாழ்க்கை அமையும். நம்மளோட நம்ம என்ன திங்க் பண்றோமோ அது வந்து செயலா உருவாகும்.
அந்த செயல் தான் அந்த அப்போ நம்மளோட பழக்கமாக வரும். அந்த பழக்கம் தான் நம்மளோட வழக்கமாக வரும். அந்த வழக்கம் வந்து நம்மளோட வாழ்க்கையே மாறும். அப்போ நம்ம கொடுக்குற இன்புட் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவுட் புட் எப்படி இருக்கும்? கரெக்டாக வரும். நம்ம இன்புட் எதுவுமே நம்ம சரியாக கொடுக்காம எனக்கு அவுட் புட் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது. நான் கேவலமான விஷயங்கள், எனக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது, மற்றவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது எல்லாத்தையும் நான் யோசிப்பேன். ஆனால் என்னது, எனக்கு வந்து சரியான அவுட் புட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னது நம்ம யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதே போல் நம்மளோட வாழ்க்கை வந்து அமையும். நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி திரும்ப 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 திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த விஷயங்களாக உங்களால் ஆக முடியும். ஆனால் அதுக்கான கற்பனை திறன் எப்படி திரும்ப இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். எனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நான் வந்து திங்க் பண்ணுறேன், ஆனால் அந்த திங்கிங் எப்படி இருக்கு அப்படின்னா நெகட்டிவிட்டியாக இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்குது. அப்போ நெகட்டிவாக இருக்குன்னு வச்சோம்னா என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த நான் வந்து திங்க் பண்ணுற விஷயத்த டக்கு என்னை நோக்கி கவர முடியாது. நெகட்டிவ் திங்கிங்கை விட பாசிட்டிவ் திங்கிங் என்னது இருக்கு, அதாவது ஈர்ப்பு திறன் ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. ஈர்ப்பு திறன் அதிகம், நீங்கள் பாசிட்டிவாக எந்த ஒரு விஷயத்த திங்க் பண்ணாலுமே உடனே உங்களுக்கு என்னது அப்படின்னா அது வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பாதி பேர் ஒரு விஷயம் பண்ணுறோம், ஆனால் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு ஏன் போவோம் அப்படின்னா இருக்கிற பாவம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பண்ண கோயிலுக்கு போயிட்டு என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னால் கண்டிப்பானது எவ்வளோ பெரிய கடவுளாக இருந்தாலுமே காப்பாற்ற மாட்டாங்க. சரி, கடவுள்லாம் யார் தெரியுமா? நீங்க எந்த உயிரினத்துல அன்பு செலுத்துறீங்களோ அதுதான் கடவுள். அல்லது உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய எந்த ஒரு உயிரா இருந்தாலுமே உயிர் அல்லது உயிரற்ற இனி ஒரு பொருள் அதான் கடவுள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது அதோட பேசும்போது எனக்கு வந்து ஹாப்பினஸ் ஆகுது. அதான் வந்து ரியல் காட், வேற யாரும் சொல்ல முடியாது. அப்ப உனக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்குதோ, பாசிட்டிவ் எனர்ஜி எப்போதுமே நமக்கு வந்து கிடைக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வந்து உருவாக்கிக்கணும். எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட மைண்டை பொறுத்து தான் இருக்குது. நம்மளோட எண்ணங்கள் வந்து எப்படி இருக்குது, நான் வந்து எந்த மாதிரி விஷயத்தை யோசிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்குமே நம்மள ஒரு 60,000 எண்ணங்கள் வந்து வருவோங்க, நிறைய வரும். நம்ம சாப்பிடும்போது யோசிப்போம், நடக்கும்போது யோசிப்போம், உட்காரும்போது யோசிப்போம், நிறைய யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் அதிகப்படியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கவே கூடாது. நீங்கள் அதிகமாக யோசிச்சிங்க அப்படின்னா ஓவர் திங்கிங் வந்து ஹெல்த் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அதிகப்படியான திங்கிங் என்ன பண்ண அப்படின்னா ஹாப்பினஸ் வந்து அதை வந்து கொன்றோம். என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக வந்து திங்க் பண்ணக்கூடாது. திங்க் பண்ணுறது உனக்கு ஒரு பாசிட்டிவாக ப்ளஸ் பார்த்தி அப்படின்னா உனக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கணும். ஓவராக அது எப்போதுமே திங்க் பண்ணணும் அப்படின்னா அது நம்மளை கொன்றோம். ப்ளஸ் நீங்கள் எப்போதுமே நம்ம ஒரு குப்பைத்தொட்டியை பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு குப்பைத்தொட்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், குப்பைத்தொட்டியில் ஃபுல்லாக குப்பையை ஃபுல்லாக நிரப்பிட்டீங்க, அது எப்படி இருக்காது? ஃபுல்லாமே நிறைய குப்பை ஒன்றா சேர்த்துருப்போமா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது அழுக ஆரம்பிச்சிடும், அழுகி ஸ்மெல் வர ஆரம்பிச்சோம். அதே போல தான் நம்மளோட மைண்டுமே, நம்மளோட மனசில் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டு என்ன பண்ண உள்ளார லாக் பண்ணி வச்சிருப்போம், யார்ட்டையும் சொல்லவே மாட்டோம். அந்த குப்பை தொட்டி நீ எம்டி ஆகிட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அதுலேருந்து எந்த விதமான என்னது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமோ எந்த ஒரு வைரஸ் எதுவுமே வந்து உருவாகும். அதே போல தான் நம்ம மனசில் நமக்கு தேவையான விஷயங்களோ தேவையில்லாத விஷயங்களோ அது எப்படி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது, துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எந்த ஒரு விஷயம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது நம்மளை பார்த்தி அப்படின்னா அழிச்சிடும்னு சொல்லுவாங்க. அப்போ உன்னோட நெருங்கிய நண்பன் இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்லுங்கள், சொல்லிட்டு உங்களோட மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்ட அப்படின்னா ஹாப்பினஸாக இருக்கா, உடனே ஷேர் பண்ண தப்பே கிடையாது. ரொம்ப சுகமாக இருக்கு எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. நமக்கு நெருங்கிய நண்பன் ஒருத்தன் இருப்பான், அவனோட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணும், அவன்கிட்ட நம்ம சொல்லலாம், அது வந்து தப்பு கிடையாது. அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அப்போ வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுக்கு வந்து என்னது உபயோகப்படுற மாதிரி யோசிக்க முடியும். அப்போ உங்களோட மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் என்னது உங்களோட எண்ணங்கள் யோசிக்கிறத பாசிட்டிவாக வந்து யோசிங்க. அதான் அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்போ நம்ம லைஃப்பில் எல்லாருமே என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாராலையும் அடைய முடியும், முடியாதுங்கிறது எதுவுமே வந்து கிடையாது. நம்ம முயற்சி எப்படி பண்ணுறோம், அதாவது வெற்றி அப்படிங்கிறது முயற்சியில் வந்து பாதி நம்பிக்கையில் மீதுன்னு சொல்லுவாங்க. முயற்சி இருக்கணும் என்னது நம்பிக்கை இருக்கணும், இது ரெண்டுமே இருந்தால் மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெற்றி கிடைக்கும். அப்போ அதனால நம்மளோட எண்ணங்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரியாக வச்சுப்போம். நம்ம அடைய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முயற்சி பண்ணி அதை அடைவோம். இனிமேல் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சமாக மாற்றிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு பாதிப்பு வரமே கிடையாது. ஏன்னா நம்ம நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதனோட பலன் அப்படிங்கிறது நமக்கு என்னது ரொம்ப அதிகமாக என்னது அதாவது எஃபெக்டிவ் ரொம்ப நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க.
அப்ப அதனால இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்க கேட்கறது, நீங்க கேட்கறது முக்கியம் கிடையாது, உங்க நண்பர்கள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே என்ன அப்பனா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்ல என்ன அப்பனா அச்சீவ் பண்றதுக்கு ஓகே நீங்க வந்து உதவியா இருங்க. இந்த வீடியோ என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அதே போல நான் ஏதாவது உங்களுக்கு வீடியோ இன்னும் நீங்க சொல்லணும் நல்லா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.